வணக்கம். தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திருராசர். வெளிவிவகார அமைச்சர் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளார். வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இந்தியாவிற்கு புறப்பட உள்ளார். வெளிவிவகார அமைச்சரின் இந்த விஜயத்தின்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளுடனும் பேச்சுவார்த்தை நடாத்த உள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. 2021 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நாளை ஆரம்பமாக உள்ளன. நாடளாவிய ரீதியில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நாளை ஆரம்பமாக உள்ளன. நாளை ஆரம்பமாகும் பரீட்சைகள் எதிர்வரும் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ள நிலையில் இம்முறை 3,40,000-க்கும் அதிகமானோர் பரீட்சைக்கு தோற்றவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எல்.எம்.டி. தர்மசேன தெரிவித்துள்ளார். பாடசாலை ஊடாக 2,79,142 பரீட்சார்த்திகளும் 66,101 தனியார் பரீட்சார்த்திகளுமாக 3,45,242 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றவுள்ளன. நாடளாவிய ரீதியில் 2,438 பரீட்சை மத்திய நிலையங்களும் 316 ஒருங்கிணைப்பு நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் சுகாதார அமைச்சுடன் இணைந்து கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கென விசேட பரீட்சை மத்திய நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுக்குள்ளானோருக்காக தெரிவு செய்யப்பட்ட வைத்தியசாலைகளில் 29 விசேட பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவிட் தொற்றுக்குள்ளான பரீட்சார்த்திகள் தமது சுகாதார மருத்துவ அதிகாரிக்கு அறிவித்து இந்த விசேட பரீட்சை மத்திய நிலையங்களில் பரீட்சை எழுத முடியும். அதுமாத்திரமன்றி தொற்றாளர்களுடன் தொடர்புகளை பேணியமையால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோர் அறிகுறிகளுடையோருக்கு பிரதான பரீட்சை மண்டபங்களில் பிரத்யேக அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. சுகாதார மருத்துவ அதிகாரி ஊடாக பாடசாலை அதிபருக்கு அறிவித்து இந்த பிரத்யேக அறைகளில் பரீட்சைக்கு தோற்ற முடியும். இலத்திரனியல் கை கடிகாரம் கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட அனாவசிய பொருட்கள் இதனை பரீட்சார்த்திகள் பரீட்சை மண்டபங்களுக்கு எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது. காலை 8:30 மணிகளவில் பரீட்சைகள் ஆரம்பமாக உள்ளதால் 8 மணிக்கு முன்னர் பரீட்சை மண்டபங்களுக்குள் சமூகம் அளிக்க வேண்டியது அவசியமாகும். அத்தோடு தேசிய அடையாள அட்டையை கொண்டு வருவதும் அத்தியாவசியமானதாகும். தவிர்க்க முடியாத நிலையில் தேசிய அடையாள அட்டை அற்றவர்கள் தமது புகைப்படத்துடன் பாடசாலை அதிபரினால் உறுதிப்படுத்தப்பட்ட கடிதத்துடன் சமூகம் அளிக்க வேண்டும். தேசிய அடையாள அட்டை அற்றவர்களின் பரீட்சை பெறுபேறுகள் உண்மைத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் சற்று தாமதமாகவே வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பரீட்சைகள் தொடர்பில் ஏதேனும் சந்தேகங்கள் காணப்படுமாயின் பரீட்சை திணைக்களத்தின் 1911 என்ற துரித தொலைபேசி இலக்கத்திற்கு அல்லது 011-27-84-208 அல்லது 011-27-84-537 என்ற இலக்கங்களுக்கு அல்லது பரீட்சை ஆணையாளர் நாயகத்தின் 071-46-79-679 என்ற நேரடி கையடக்க தொலைபேசி இலக்கத்திற்கு அல்லது 011-27-84-427 என்ற தொலைநகல் இலக்கத்திற்கு அழைத்து மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். இதேவேளை ஒரே தொகுதிக்குள் காணப்படும் இரு பாடங்களை தெரிவு செய்துள்ள பரீட்சார்த்திகள் முதலாவது பரீட்சை நிறைவடைந்த பின்னர் பரீட்சை மண்டபத்திலிருந்து வெளியேறாமல் அடுத்த பரீட்சையையும் எழுத தயாராக வேண்டும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எல்.எம்.டி. தர்மசேன தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களில் 197 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடதியாக அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 5 நாட்களில் 197 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டீனா வினோதன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையின்போது புதிதாக 41 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் இவரிடம் 398 கொரோனா தொற்றாளர்களும் மாவட்டத்தில் தற்போது வரை 3,581 கொரோனா தொற்றாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என அவர் கூறியுள்ளார். மாவட்டத்தில் இதுவரை 36 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டீனா வினோதன் தெரிவித்துள்ளார்.
கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டாலும் நாடு முடக்கப்படாது என சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஜெயலா விஜயசூரிய தெரிவித்துள்ளார். நாட்டில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அண்மை காலமாக பாரியளவில் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டாலும் நாடு முடக்கப்படாது என சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஜி விஜயசூரிய தெரிவித்துள்ளார். தொற்றாளர்கள் பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதுடன் சிலர் வீடுகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் எதிர்வரும் 2-3 வாரங்களுக்கு கொரோனா தொற்றுக்கு உள்ளாகாதவர்களும் தங்களை பாதுகாப்பதற்கு தத்தமது வீடுகளிலேயே சுயத்தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அவசியமாகும் என விசேட வைத்தியர் ஜி விஜயசூரிய குறிப்பிட்டுள்ளார். எப்பொழுதும் முகக்கவசத்தை உபயோகியுங்கள், சமூக இடைவெளியை பேணுங்கள், எவ்வெளிகளிலும் கைகளை சவர்க்காரமிட்டு நன்றாக கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், 3வது தடுப்பூசி அல்லது பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுங்கள் என அனைவரிடம் கேட்டுக் கொள்கிறேன். அத்துடன் எல்லோரிடத்திலும் ஒமிக்ரோன் வைரஸ் இருக்கும் என்ற இனத்தில் நடந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு காய்ச்சல், தடிமன், தொண்டைவலி, இருமல் இருக்குமாயின் உடனடியாக வைத்தியர் ஒருவரின் உதவியை நாடுங்கள். மேலும் மக்கள் அதிகளவில் கூடும் இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என விசேட வைத்தியர் ஜி விஜயசூரிய கேட்டுக் கொண்டுள்ளார். கத்திக்குத்திற்கு இலக்காகி நபரொருவர் தலவாக்கலை பகுதியில் உயிரிழந்துள்ளதாகவும் குத்திய நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தலவாக்கலை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தலவாக்கலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தலவாக்கலை வட்டக்குட மடக்குமரம் வடக்கில் மலைப்பிரிவில் உள்ள மாரியம்மன் ஆலயத்திற்கு முன்பாக நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் 31 வயதான முருகையா சரவணன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கத்திக்குத்திற்கு இலக்கான நபரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் லெந்துளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனைக்காக டுவரலியா வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பணத்தகராறு காரணமாக குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கத்தியால் குத்திய நபர் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை தலவாக்கலை போலீசாரால் மேற்கொண்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலவாக்கலை போலீசார் மற்றும் நுவரலியா கைரேகை அடையாள பிரிவு ஆகியோர் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளான். மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி ஓலை தொடுவாய் பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த சிறுவனொருவன் உயிரிழந்துள்ளதுடன் 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். மன்னார் கொன்னையன் குடியிருப்பை சேர்ந்த குடும்பம் ஒன்று தங்கள் கிராமத்திலிருந்து பேசாலை பகுதியில் உள்ள நடுகுடா பகுதிக்கு சென்றுவிட்டு மறுநாளான நேற்று காலை வீடு திரும்பிய போது ஓலை தொடுவாய் வீதிக்கூடாக முச்சக்கர வண்டி திரும்பிய போது பின்புறமாக தலைமன்னார் பகுதியிலிருந்து மன்னார் நோக்கி வேகமாக வந்த மீனேற்றும் கூலர் வாகனம் முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் முச்சக்கர வண்டியும் அதில் பயணித்தவர்களும் தூக்கி வீசப்பட்டனர். முச்சக்கர வண்டி பலத்த சேதத்திற்கு உள்ளாகி வீதிக்கு அருகாமையில் வெள்ள நீருக்குள் வீசி எறியப்பட்ட நிலையில் காணப்பட்டது. பலத்த காயங்களுக்கு உள்ளான 30 வயதான தாய் சந்தியோகு செல்வி, மகன்களான 6 வயதுடைய கெவின் கரன், 1 வயதுடைய கானூர் ஆகியோருடன் முச்சக்கர வண்டி சாரதியும் பலத்த காயங்களுடன் பேசாலை வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பின் தீவிர சிகிச்சைக்காக மன்னார் பொது வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டனர். இந்த நிலையில் 6 வயதுடைய மகன் கெவின் கரன் மன்னார் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இனிய 3வரும் தொடர்ந்தும் தீவிர சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். குறித்த கூலர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு விபத்து தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் மேலும் 1287 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் மேலும் 1287 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் 28 மரணங்களும் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 617189 அதிகரித்துள்ளது.
கொரோனா தொற்று காரணமாக மேலும் 28 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 15,572 அதிகரித்துள்ளது. இதேவழி நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருபவர்களில் மேலும் 550 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதற்கமைய கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 580,770 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 20,847 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பொருளாதார நெருக்கடிக்கு அரசியல்வாதிகளே பொறுப்பு என அமைச்சர் டெலஸ் அழகப்பெருவா தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு அரசியல்வாதிகள் மற்றும் அரசுத்துறை ஊழியர்களே பொறுப்பு என ஊடகத்துறை அமைச்சர் டெலஸ் அழகப்பெருமா தெரிவித்துள்ளார். அரசுத்துறை ஊழியர்கள் பங்கேற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். இவ்வாறானதொரு கருத்தில் எந்த தவறும் இல்லை. இரண்டு தரப்பினரும் எங்கே தவறு செய்தார்கள்? இது தொடர்பாக அரசாங்கத்தால் பகுப்பாய்வு நடத்தப்பட்டது. அரசு ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் போது மிகவும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். அரசியல் மயப்படுத்தப்பட்ட பல அரசு நிறுவனங்கள் ஒரு இலக்கை நோக்கிய கவனத்தை செலுத்த தவறியுள்ளன என அமைச்சர் டெலஸ் அழகப்பெருமா குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடுவதில் எந்த தவறும் இல்லை என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் அல்லது வேறு சர்வதேச நிறுவனங்களுடன் கலந்துரையாடுவதில் எந்த தவறும் இல்லை என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தலங்கம் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உடன்படிக்கைகளுக்கு இணக்கம் தெரிவிப்பதே பாரிய பிரச்சினையாகும். எனவே அரசாங்கம் முன்னெடுத்து வரும் கலந்துரையாடல்களில் எவ்வித குறைபாடுகளும் இல்லை என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். வானிலையில் இன்று இரவிலிருந்து சிறிய மாற்றம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தற்போது நிலவும் வறட்சியான வானிலையில் இன்று இரவிலிருந்து சிறிய மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாவட்டங்களிலும் ஹம்பாந்தோட்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகம்புவ மாகாணத்திலும் நுவரெலியா கள்ளத்துறை காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டைச் சுற்றியுள்ள கடற்பரப்புகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டைச் சுற்றியுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 20-30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மன்னாரிலிருந்து புத்தளம் ஊடாக சிலாபம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காலையிலிருந்து மாத்திரை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மன்னாரிலிருந்து புத்தளம் ஊடாக சிலாபம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் காலையிலிருந்து மாத்திரை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் சாதாரண அலைகளுடன் காணப்படும். மருத்துவத்துறை சார் தொழில் சங்கங்கள் நாளை முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட திட்டமிட்டுள்ளன. சம்பள பிரச்சினை உள்ளிட்ட 7 கோரிக்கைகளுக்கு தீர்வு காணுமாறு வலியுறுத்தி மருத்துவத்துறை சார் 3 தொழிற்சங்கங்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக நிறைவு காண் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியத்தின் தலைவர் ரவி குமதேஸ் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். හතක් සම්බන්ධයෙන් අපිට පිළිගන්න පුළුවන් ප්‍රතිචාරයක් සෞඛ්‍ය අමාත්‍යාංශයෙන් නොලැබීම සම්බන්ධයෙන්
ஏழு கோரிக்கைகளை முன்வைத்து நாம் கடந்த 10 நாட்களாக தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். எமது கோரிக்கைகள் தொடர்பில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுகளை சுகாதார அமைச்சர் இதுவரை முன்வைக்காததால் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம். இந்நிலையில் எதிர்வரும் 7ஆம் தேதி காலை 7 மணி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். 3 தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளன. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் நிறைவு காணும் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கும் சகல ஊழியர்களும் பங்கேற்க உள்ளனர். எமது கோரிக்கைகள் தொடர்பில் நாம் நேற்றைய தினம் சுகாதார அமைச்சுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டோம். இந்த கலந்துரையாடல் சுகாதார அமைச்சின் செயலாளரின் தலைமையில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது எமது கோரிக்கைகளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை வழங்குவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் உறுதிமொழி வழங்கினார். எமது நிலைப்பாடு தொடர்பில் நாம் அவர்களுக்கு எடுத்துரைத்தோம். எனினும் நாம் எதிர்கொண்டுள்ள சம்பள பிரச்சினை தொடர்பில் சுகாதார அமைச்சு அறிந்திருக்கவில்லை என்பது நேற்றைய சந்திப்பில் புலனாகியது. ஜாழ்ப்பாணம் கரவெட்டியில் இளைஞர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். ஜாழ்ப்பாணம் கரவெட்டியில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் நேற்று மாலை திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். கரவெட்டி கலட்டி கீரிப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய விக்னேஸ்வரமூர்த்தி நிதர்சர் எனும் தேசிய சேமிப்பு வங்கி காவல் அதிகாரியை உயிரிழந்துள்ளார். கரவெட்டி விக்னேஸ்வரா கல்லூரிக்கு முன்பாக உள்ள நுகவில் வயலில் தனது சகோதரனுடன் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென்று மயக்கம் ஒற்று நிலத்தில் விழுந்துள்ளார். அதனையடுத்து உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு இளைஞர் கொண்டு செல்லப்பட்ட போதும் வழியில் உயிர் பிரிந்துள்ளது. அவருக்கு உடனடியாகவே ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் கொரோனா தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டது. எனினும் சடலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டெல்லிகடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு கதிரவெளி விக்னேஸ்வரா வித்யாலய தேசிய பாடசாலையில் தொழில்நுட்ப பீடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்குடா கல்வி வளையத்திற்குட்பட்ட கதிரவெளி விக்னேஸ்வரா வித்யாலய தேசிய பாடசாலையில் தொழில்நுட்ப பீடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு பாடசாலை அதிபர் சுப்பிரமணியம் அரசரட்னம் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இந்நிகழ்விற்கு ராஜாங்க அமைச்சர் வியாளேந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன், மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர், கிழக்கு மாகாண மேலதிக கல்வி பணிப்பாளர், கல்குடா கல்வி வளைய பணிப்பாளர், வாகரை வடக்கு பிரதேச செயலக செயலாளர், கல்வி அமைச்சின் ஊடக செயலாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நிகழ்வில் அதிதிகள் வரவேற்கப்பட்டு பின்னர் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தொழில்நுட்ப பீட கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. நிகழ்வில் பாடசாலை மாணவர்களின் கலை கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.